ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி. இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி என்ன, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்றதை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். சிலருக்கு ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். ஃபிசியோதெரபின்றது வந்து எந்த இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்தாலே நம்ம மெடிசன் எடுத்துக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். பட் ஃபிசியோதெரபின்றது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எந்த ஒரு மெடிசனுமே இல்லாமல் எக்ஸசைஸ், நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாகவே நம்மளுக்கு வந்திருக்கிற ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபிசியோதெரபி. இதில் டூ டைப்ஸாக பண்ணுறாங்க ஃபிசியோதெரபியில். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாக பண்ணுறாங்க, தென் எலக்ட்ரோதெரபி மூலமாக பண்ணுறாங்க. சிலது உள்ளே இருக்கிற நர்வ்ஸ் அந்த மாதிரி இது கொஞ்சம் எலக்ட்ரோ டிவைசஸ் நிறையா யூஸ் பண்ணி அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள இன்டீரியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது மூலமாகவும் க்யூர் பண்ணுறாங்க. தென் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாகவும் நம்மளுக்கு நல்லா ரெக்கவர் ஆகுது. ஸோ ஃபிசியோதெரபின்றது இன்றைக்கு இருக்கிற நடைமுறைக்கு வந்து ரொம்ப மேஜர் பார்ட்டுன்னே சொல்லலாம், மெடிசின் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும். இதனுடைய ஸ்கோப் ஃபிசியோதெரபி பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலையும் சரி, இனி வரப்போகிற லைஃப் ஸ்டைலையும் சரி, நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாயின்ட் பெயின் இருக்குது, மசில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பேக் பெயின், நீ பெயின், ஷோல்டர் பெயின், இந்த மாதிரியான நிறைய பெயின்ஸு வந்து நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். பிகாஸ் நம்மளுக்கு இப்போ யாருக்குமே உடல் உழைப்பு அப்படின்றதே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே நம்மளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப் அந்த மாதிரி எல்லாமே மைண்ட் ரிலேட்டட் ஒர்க்காக உட்காந்த இடத்துலையே செஞ்சிட்ருக்கோம் ஒர்க்கு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜிஸ் எதுவுமே கிடைக்காம போகிறதுனால தான் நிறைய இஷ்யூஸ், நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுறது. ஸோ இதிலேருந்து ரெக்கவர் ஆகணும், நம்ம டே டு டே லைஃப்பை வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த ஃபிசியோதெரபி நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்க கொடுக்குற எக்ஸசைசஸ், அவங்க கொடுக்குற ஐடியாஸ், அவங்க கொடுக்குற அந்த எலக்ட்ரோதெரபி மூலமாக பண்ணுற ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே நம்ம அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். இந்த கோர்ஸில் வந்து இப்போவும் சரி, இனி வரப்போகிற காலத்துலையும் சரி, ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மெடிசின் ஃபீல்டுன்றது வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும் நாளைக்கு நல்லா இருக்காது அப்படின்லாம் கிடையாது. ஸோ என்றைக்குமே லீடிங்கில் இருக்கிறது வந்து மெடிசின் ஃபீல்டு தான். அதில் ஃபிசியோதெரபின்ற கோர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு மேஜர் பார்ட்டாகவே இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டும் வந்து இப்போது எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் லுக்கே வந்து நம்ம ஒயிட் கோட் போட்டு ஸ்டெதஸ்கோப் போட்டுட்டு ஒரு லுக் கொடுக்கறது தான். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் எம்பிபிஎஸ் ரிலேட்டட் கோர்ஸ்ன்றதுனால இவங்களும் ஒயிட் கோட் போடுவாங்க, ஸ்டெதஸ்கோப் போட்டுட்டு தே ஆல்சோ லுக்ஸ் லைக் அ எம்பிபிஎஸ் டாக்டர் தான். ஸோ இந்த அட்மாஸ்ஃபியர், இந்த ஒரு அப்பியரன்ஸில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க டெஃபினட்டாகவே இந்த கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கலாம். நிறைய பேருக்கு மெடிசின் ஃபீல்டில் போகணும்னு ஆசையாக இருக்கும், பட் நீட் எக்ஸாம் ப்ராப்ளத்தினால நிறைய பேரால் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாமல் போகுது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பக்கம் நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டு இந்த கோர்ஸ் பக்கமாக வந்தாங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எம்பிபிஎஸ் ரிலேட்டட் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபிசியோதெரபிலையும் கவர் ஆகும், எக்ஸப்ட் சர்ஜரி. சர்ஜரி பற்றி மட்டும்தான் அவங்க படிக்க மாட்டாங்களே தவிர ஆல்மோஸ்ட் எம்பிபிஎஸ் ரிலேட்டட் எல்லா கோர்ஸஸுமே ஃபிசியோதெரபிலையும் கவர் பண்ணுவாங்க. ஃபிசியோதெரபின்றது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் சயின்ஸ் ப்ளஸ் மெடிக்கல் சயின்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது தான், ரெண்டுத்துலேயுமே ஈவன் பார்ட்டு. ஸோ இது மூலமாக பேஷண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுனால ஒரு நல்ல எல்லா காலகட்டத்துலேயுமே ஒரு நல்ல வரவேற்பு இந்த கோர்ஸுக்கு வந்து இருக்கும். தென் ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கனாக்கா ஃபிசியோதெரபிட் ஆகணும் அப்படின்றவங்க வந்து டிஃபென்ஸ் மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்ன்றது வந்து ஆர்மி சைடில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுறச்சு அவங்களுக்கு ஏற்படுற இன்ஜுரிஸ் இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு அவங்களுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டு வாண்டட் நிறையா இருக்குது. ஃபிசியோதெரபி மேனேஜர் ஒர்க் பண்ணலாம், கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இல்லை நம்மளுக்குன்னு ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி அங்கேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் சைக்கோ, ரீஹாபிட்ரேஷன், ரிசர்ச் சென்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே இதனுடைய ஸ்கோப் வந்து ரொம்பவே இருக்குன்னே சொல்லலாம். ஜாப் ரிலேட்டட் பார்த்தீங்கனாக்கா எங்கெங்கெல்லாம் தேவைப்படுறாங்கன்னா ரீஹாபிட்ரேஷன் சென்டர்ஸ், டிஃபென்ட் மெடிக்கல் ஆர்கனைசேஷன், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ், ஆர்த்தோபீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஜாப் வேகன்சிஸ் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு நிறையாவே இருக்க சொல்லலாம். ஸோ ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கனாக்கா நிறையாவே ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நிறையா
டே டு டே வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. ஸோ கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே நம்ம ஒரு ஓன் கிளினிக் வச்சுட்ருக்கோம், ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் நம்ம டைஅப் வச்சுட்டோம்னாக்கா அங்கங்கே ஹாஸ்பிட்டல்ஸில் டைமிங் மிஸ் பண்ணி அங்கே கன்சல்டண்ட்டாக போய் ஒர்க் பண்ணோம்னாக்கா அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஓன் எஃபர்ட் போட்டு நம்ம ஓன் கிளினிக் வச்சு அங்கே மூலமாகவும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்கோப்புன்றது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. சேல்ரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ண போகிற ஹாஸ்பிட்டலை பொறுத்து சேல்ரி பேக்கேஜஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸ்டார்டிங் வந்து நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரா வச்சு 20,000 மினிமம் 20,000 நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் டே டு டே அவங்களுடைய ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சேல்ரி பேக்கேஜஸ் வில் இன்க்ரீஸ். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 1 lakh பர் மந்த் வாங்குறவங்களும் இருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே. ஸோ சேல்ரி பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி நம்ம சூஸ் பண்ணுற லொக்கேஷன் பொறுத்து வேரி ஆகும். ஸோ டியூரேஷன் பார்த்திங்கனாக்கா 4.5 இயர்ஸ் 4 இயர்ஸ்ன்றது வந்து நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸு, ப்ளஸ் 6 months வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ டோட்டலாக 4.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி இல்லைனா பியூர் சயின்ஸு பாட்னி வித் ஜுவாலஜி இருக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அட்மிஷன்ஸ் வந்து போத் மெரிட் பேசிஸ்லேயும் பண்ணுறாங்க, என்ட்ரன்ஸ் பேஸ்லேயும் பண்ணுறாங்க. ஸோ 12th நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறவங்க மெரிட் பேசிஸ்லேயே கவர்மெண்ட் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தாக்கா இந்த கோர்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30,000 to 2-3 lakhs வரைக்கும் எல்லா காலேஜஸ்லையுமே கிளைம் பண்ணுறாங்க. 30,000ன்றது கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் நம்ம நல்லா படித்து கட் ஆஃப் மார்க் நல்லா ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம டொனேஷன் இல்லாமல் வெறும் ஸ்டார்டிங் சேலரி கம்மி லோ காஸ்ட்லேயே நம்ம கவர்மெண்ட் காலேஜ்லேயே நம்ம அப்ளை பண்ணி இந்த கோர்ஸ் முடித்து நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.